அவங்க ஹனிமூன் போனாங்கல்ல, அப்பவே இந்த காசு மேட்டர் எனக்கு தெரியும். என்னடி சொல்ற? அதான் உங்க பையன் என் வீட்டுக்காரர் தான், என் கிட்டதான் முதல்ல காசு கேட்டாரு. எதுக்குன்னே கேட்காம நானும் என் கார்டு எடுத்து கொடுத்து காசை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா விஷயம் தெரிஞ்சதும் கப்புன்னு கார்டை பின்னாடி இழுத்துக்கிட்டேன் தெரியுமா? நல்ல எண்ணத்துல போய் உதவி பண்ணிட்டு மாமா கிட்ட யார் திட்டு வாங்கிட்டு இருக்கிறது? அப்படி பாவி, உங்களுக்கு இருக்கிற அறிவு கூட கதருக்கு இல்ல பாருங்க. எது எது என்னடி போற போக்குல என்னைய வாரிட்டு இருக்க நீ? இந்த வீட்டுக்கு நீங்க இப்ப வந்த உங்கக்கா, நீங்களே மாமா குணம் தெரிஞ்சு நடக்கும் போது அவனுக்கு புத்தி எங்க போச்சு? ஏய், விஷயம் உனக்கு தெரிஞ்சதுல உடனே என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. அத்த என்னத்த இப்படி கேட்டிய? நான் தான் அடுத்தவங்க வம்புக்கே போக மாட்டேனே. நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறேன். ஏன் கவலையே ஆயிரம் இருக்கு அத்த. இதுல அடுத்தவங்கள பத்தி கவலைப்பட்டு நம்ம என்ன சாதிக்க போறோம் சொல்லுங்க. ஏண்டி பணத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு உன் புருஷன் கிட்ட நீ கேட்டியா இல்லையா? கேட்டேனே. நான் என்னவோ பணி சமாளிச்சிட்டேன்னு சொன்னாங்க, நானும் விட்டுட்டேன். எல்லாருமே கூட்டு கலவானீங்க, எல்லாருமே சேர்ந்துதான் சரவணனுக்கு உதவி பண்ணிருக்காங்க. கடைசியில பாவம் என் புள்ள கதிர் தானே மாட்டிக்கிட்டான்.